வணக்கங்க, நான் ஹிலர் கோபிநாதன் பேசுகிறேங்க. இப்போ இந்த காய்கறி வைத்தியத்தில் ஒரு பண்டிகை நாள், ஒரு விசேஷ நாள், வீட்டில் வந்து விருந்தாளிகள்லாம் வர்றாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசர அவசரமான ஏதாவது ஒரு பலகாரங்கள் செய்கிறப்போ ஒரு சில சூழ்நிலையில் ஏதாவது கையில் வந்து நெருப்பு பட்டுரும், என்ன இல்லைன்னா எண்ணெயை வச்சு கொப்பளிச்சு நல்லா இது பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அந்த எண்ணெயை செதறி கையில் பட்டு அப்படியே கொப்பளிச்சிரும் இல்லைங்களா. இந்த மாதிரியான சில சம்பவங்களோ ஒரு வேதனைகளோ நடந்துருச்சுன்னா அதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான காய்கறியை நான் சொல்கிறேன், அந்த காய்கறியை நீங்கள் சாப்பிட்லாம். அந்த காய்கறியோடைய சக்கை எடுத்து மேலே அப்ளை பண்ணிட்டோம்னா இமீடியட்டாக மாறிடுங்க. அதுக்கு முக்கியமான நிலையான காய்கறியே வெள்ளைப்பூசணிக்காய். வெள்ளைப்பூசணிக்காயை ஒரு 100 கிராம் மேலே உள்ள தோலும் உள்ளே இருக்கிற விதையும் அந்த பழத்தையும் அப்படியே மிக்சியில் போட்டுருங்க. ஒரு கால் தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி ஒரு துணியால் வடிகட்டி அந்த ஜூஸை 1 முடக்கோ 1/2 முடக்கோ 1/2 டம்ளரோ 1/2 டம்ளரோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிருங்க. அந்த வடிகட்டின சக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சக்கையை எங்கே அந்த சூடு கொப்பளத்தை அந்த நிலையை பட்டிருக்கிற இடத்துல ஒரு நீர் கொப்பளமாக பொங்கிட்டு உக்காந்துருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைங்க, ஒரு தீபாவளி நேரத்தில் பட்டாசுலாம் வெடித்து கையில் கொஞ்சம் செதறிடுச்சு, கையில் அடிபட்டுருச்சு, அந்த நெருப்பு பட்டுருச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு வேதனையாக இருந்துச்சுன்னா அந்த வேதனை சூழல்லையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம்னா, வெள்ளைப்பூசணிக்காய் எடுத்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி அதிகமாக ஜூஸ் எடுத்து சாப்பிட வச்சுருங்க. அந்த சக்கையை மட்டும் மேலப்பில் லேசாக ஒப்பி வச்சுருங்க. இமீடியட்டாக அது மாறிடுங்க. இமீடியட்டாக அந்த பட்டாசு பட்ட இடத்துலையோ நெருப்பு பட்ட இடத்துலையோ அந்த கொப்பளம் ஆயிட்டு இருந்தாலும் நல்லா உடஞ்சி தண்ணி வெளியேற்றி அந்த தன்மையே இல்லாத அளவுக்கு நல்ல உடனே வேகத்தை நல்ல விதமாக அந்த புண்ணை ஆற்ற வச்சிரும். நெருப்பு பட்டிருந்தாலும் இமீடியட்டாக அந்த நிலையை ஆற்ற வச்சுருங்க. சின்ன சின்ன இடத்துல ஏதாவது பட்டிருந்தால் அந்த மாதிரி வெள்ளைப்பூசணிக்காயோடைய சக்கை எடுத்து மேலாப்பில் லேசாக அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் அது உந்துந்துடும், அப்படியே விட்டுருங்க, காற்றால் விட்டுருங்க. லேசாக காற்று படப்பட அப்படியே தன்னாலே என்ன ஆகும், அந்த பொக்கு பிடிச்சிட்டு அந்த உடம்புடைய நல்ல நிலையான மாற்றத்தை அந்த புண்ணுடைய வேகத்தை நல்ல விதமான குணத்தை கொடுத்துரும் வேகமாகவே சரிங்களா. இந்த வெள்ளைப்பூசணிக்கு அவ்வளோ அற்புதமான ஆற்றலை கொடுக்குங்க. தீபாவளி நேரம் இருக்கட்டும், எந்த ஒரு பண்டிகை நாள்லையும் நம்ம செய்யக்கூடிய அவசர அவசரமாக செய்யக்கூடிய ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு அசௌகரியமாக ஒரு சில சம்பவம் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டாங்க. இந்த மாதிரி வெள்ளைப்பூசணிக்கு உடனே கொண்டு வந்து அதை அரைச்சி இந்த மாதிரி செஞ்சுக்குங்க. நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், உடம்பு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். நீங்கள் பதட்டப்படாமல் நிதானமாக எல்லா வேலையும் செய்யலாங்க. எதுவுமே உங்களுக்கு உடம்பு தொந்தரவே ஆகாதுங்க. இதே போதும். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.